வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2 26 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 × cos 9π/4 +I sin 9π/4 −3π/2 +I sin −3π/2 என்ற வகுத்தலின் மதிப்பினை செவ்வக வடிவில் காண்க. இதை நம்ம செவ்வக வடிவில் நம்ம எழுதும். செவ்வக வடிவில் என்ன, z = x + iy. இந்த x + iy என்ற வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். மாற்றலாமா பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து அப்படியே எழுதிட்டோம். ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுருவோம். தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. 2 × cos 9π/4 +I sin 9π/4 எந்த மாற்றம் இல்லை சரியா பை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 4 அப்படியே இருக்கட்டும். cos − θ கண்டிஷன் நமக்கு தெரியும். cos − θ cos θ தான். இங்கே பாருங்கள், இங்கே −3π/2 இருக்கா, அப்போ இந்த ஃபார்முலா பை என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடுமா. cos 3π/2 அதுக்கடுத்து பாருங்கள், sin − θ sin − θ −sin θ. அப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, அப்போ என்ன ஆயிருந்தாலும் மைனஸாக மாறிடும். −I sin 3π/2 சரியா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாமா. 1 × 2 2 × 4 அடுத்த ஸ்டெப் பாருங்கள், =1/2 இது எந்த மாற்றமும் நம்ம அப்படியே எழுதுவோம். என்ன வரும் பாருங்கள், cos 9π/4 +I sin 9π/4 இப்போ பாருங்கள், இது மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும், பார் தானே. அதாவது cos 3π/2 −I sin 3π/2 இங்கே என்ன வரும், பார். இந்த இடத்துல பார். அதாவது நமக்கு ஒரு நிபந்தனை தெரியும், என்ன பாருங்கள், இசட் பார் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், 1/z. 1/z மேலே கொண்டது என்ன ஆகுது, இசட் பாராக மாறுதா. இதே நிபந்தனை அங்கே பாருங்கள், பகுதியில் இருக்கு, தொகுதி வந்து என்ன மாறிடும், இசட் பாராக மாறிடும். அதான் இந்த இடத்துல மாற்றிருக்கோம். இப்போ பாருங்கள், =1/2 cos 9π/4 +I sin 9π/4 இந்த இடத்துல பார் வந்தால் என்ன அர்த்தம், z = x + iy அப்படின்னா இசட் பார் வந்து என்ன, x − iy. இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, பார் இருக்கா, பார் தான் என்ன ஆகும், கற்பனை பகுதி, ப்ளஸ்னா மைனஸ் மாறும், மைனஸ்னால் ப்ளஸ் மாறும். இப்போ இந்த இடத்துல எப்படி மாறப்போகுது பாருங்கள், cos 3π/2 இங்கே மைனஸ் இருக்கா, ப்ளஸ்னு மாறி, ப்ளஸ்னு மாறுதுனா அந்த பார் கேன்சல் ஆகிரும். I sin 3π/2 சரியா. இப்போ நம்ம பெருக்க போகிறோம். சாதாரண பெருக்கல் தான் =, இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு இந்த ஃபுல் பிரைன் பெருக்க போகிறோம். cos 9π/4 இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். அப்போ cos 9π/4 இதையும் பெருக்கிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், cos 9π/4 × cos 3π/2 இது ரெண்டும் பெருக்கிறோம். இப்போ இதையும் இதையும் பெருக்க போகிறோம். இங்கே I இருக்கு, அதனால் I வந்துடும், +I × cos 9π/4 இந்த இடத்துல sin 3π/2 என்ன செஞ்சிட்டோம், இதை எடுத்துகிட்டு இந்த ஃபுல் ப்ராக்கெட் பெருக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த ஃபுல் ப்ராக்கெட் பெருக்க போகிறோம். பெருக்கலாமா, +I இருக்கு அப்படியே வந்துடும். இப்போ பெருக்கும்போது sin 9π/4 இதையும் இதையும் பெருக்கிறோம். அப்போ cos 3π/2 இப்போ இதையும் இதையும் பெருக்க போகிறோம். ஐயும் பெருக்கினா I² அப்போ இந்த இடத்துல +I² இங்கே ஒரு I இருக்கு அப்போ I². அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இடத்துல sin 9π/4 × sin 3π/2 என்ன செஞ்சிட்டோம், பெருக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், =1/2 இந்த இடத்துல இதே 1/2 எழுத போகிறோம். எழுதிக்கலாமா பாருங்கள், cos 9π/4 × cos 3π/2 இந்த இடத்துல I² மதிப்பு −1 அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் மைனஸ் தான், 1 கொண்டு போயிருக்கா, இதே தவிர எந்த மாற்றம் வராது. sin 9
பை பை நான்கு, சைன் மூணு பை பை இரண்டு. இது ரெண்டே ஒன்றா இந்த இடத்துல இருந்து ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் ஒன்று, அதனால் இந்த இடத்துல மைனஸாக மாறிச்சு. இப்போ இது ரெண்டே ஒன்றா எழுத போகிறோம். இங்கே ரெண்டில் ஐ இருக்கா, ஐயை பொதுவாக எடுத்துருவோம். ப்ளஸ் நம்ம ஐயை பொதுவாக எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ் ஒன்பது பை பை நான்கு, சைன் மூன்று பை பை இரண்டு. இந்த இடத்துல ஐயை வெளியெடுத்து வச்சிட்டோம். அப்போங்க என்ன வரும், ப்ளஸ் சைன் ஒன்பது பை பை நான்கு இன்ட்டு காஸ் மூணு பை பை இரண்டு. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க, சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ஒன்று பை ரெண்டு, நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஒன்பது பை நான்கு, ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக மூணு பை இரண்டு, சரியா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ளஸ் ஐ அப்படி வந்துடும். இந்த இடத்துல என்ன ஃபார்முலா பாருங்கள், காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டானா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஒன்பது பை பை நான்கு, அதுக்கடுத்தது பீட்டாவுக்கு பதில் என்ன இருக்குது, மூணு பை பை இரண்டு. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. என்ன செஞ்சுருக்கோம், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு போல் ஒன்பது பை பை நான்கு, ப்ளஸ் பீட்டாவுக்கு போல் மூணு பை பை ரெண்டு. இந்த ப்ளஸ் ஐ அப்படியே வந்துருச்சு. இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சரியா? ஆல்ஃபாவுக்கு போல் ஒன்பது பை பை நான்கு, பீட்டாவுக்கு போல் மூணு பை பை இரண்டு. இதை சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு காஸ், இது ரெண்டும் கூட்ட போகிறோம், இந்த சைடில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஒன்பது பை பை நான்கு ப்ளஸ் மூணு பை பை இரண்டு. இங்கே நாலு இருக்குது, இங்கே ரெண்டு, அப்போ ரெண்டு பை ரெண்டை கொண்டு பெருக்கிடலாமா, பெருக்கிட்டோம். பகுதியில் பாருங்கள், நாலு ரெண்டு நாலு சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டால் போதும். இங்கே ஒன்பது பை இந்த இடத்துல கூட்டுங்க, பெருக்கணும் இல்லையா, முயரெண்டு ஆறு ஆறு பை, ஒம்பது பை ஆறு பைங்கன பதினஞ்சு பை, பதினஞ்சு பை பை என்ன இருக்குது, நான்கு ப்ளஸ் ஐ சைன் என்ன வரும், இதே தானே ஒன்பது பை பை நான்கு மூணு பை பை ரெண்டு கூட்டினா என்ன வரும், இதே தான் வரும், பதினஞ்சு பை பை நான்கு, சரியா? இப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து என்ன செய்யணும்னா, 360 மடங்காக நம்ம பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், ஒன்று பை ரெண்டு காஸ் ஆஃப் இந்த பதினஞ்சு பை பை நான்கு நாலு பை மைனஸ் பை பை நாலுன்னு பிரித்து எழுதலாம். அதாவது இந்த பையோட மடங்கில் வந்துச்சுன்னா அந்த விகிதம் நமக்கு மாறாது, அதற்காகத்தான், சரியா? அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் இந்த பதினஞ்சு பை நாங்கள் எப்படி எழுதலாம், நாலு பை மைனஸ் பை பை நான்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் குறுக்கு பெருக்கில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். போட்டு காமிக்கிட்டுமா பாருங்கள், நான்கு பை மைனஸ் பை பை நான்கு, குறுக்கு பெருக்கு எடுங்க, ஒரு நாலு நாலு குறுக்கு பெருங்க, நாங்கள் பதினாறு பை மைனஸ் ஒரு பை, அப்போ பதினாறு பையிலேருந்து ஒரு பை கழிச்சா பதினஞ்சு பை பை நான்கு, கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இதை இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். ப்ராக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்டெப்பு ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும், காஸ் அப்படியே வந்துடும், பை நாலு பை பையின் மடங்கு, பை வந்தாலே இந்த விகிதம் மாறாது, என்னாகும் காஸாக வரும். இந்த இது அப்படியே வந்துடும் பாருங்கள், பை பை நான்கு. இப்போது இது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு சின்ன இது பாருங்கள், இது வந்து நமக்கு எத்தனை, ஜீரோ டிகிரி, இங்கே தொண்ணூறு டிகிரி, இங்கே நூற்றி எண்பது டிகிரி, இங்கே இரநூத்தி எழுபது டிகிரி, இங்கே முந்நூற்றி அறுபது டிகிரி, சரியா? ஜீரோவும் முந்நூற்றி அறுபது டிகிரி ஒன்று தான். இங்கே பாருங்கள், நாலு பை, ஒரு பைனா நூற்றி எண்பது, அப்போ நாலு பைனா எழுநூற்று இருபது டிகிரி, அப்போ எழுநூற்றி இருபது ரெண்டு சுற்று, ஒரு சுற்று வந்தால் முந்நூறு டிகிரி, ரெண்டு சுற்று வந்தோம்னா எழுநூற்றி இருபது, அதை விட கம்மியாக இருக்குது, அதை விட கம்மினா இந்த கால் பகுதி, எந்த கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. அப்போ இது முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. இந்த இடத்துல ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், இந்த நான்காவது கால் பகுதியில் காஸ் வந்து ப்ளஸ் தான், அப்போ இது ப்ளஸ் தான், முடிஞ்சுது. இப்போ இங்கே வாங்க, சைன் ஐ இருக்கா, ஐ சைன் இங்கே நாலு பை இருக்குது, நாலு பை இந்த விகிதம் மாறாது, சைன் தான், சைன் பை பை நான்கு. இப்போ பாருங்கள், சைன் நாலு பை
மைனஸ் பை பை. இது எந்த கால்பகுதி? நான்காவது கால்பகுதி தான் அமையும். நான்காவது கால்பகுதியில் காசும் அதோட தலைகளில் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. இந்த சைன் வந்து என்னவாக இருக்கும்? மைனஸாக இருக்கும். சரியா? இதை மட்டும் கரெக்டாக இது பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு இந்த 1/2 அப்படியே வந்துடும். காஸ் பை பை 4, பை பை 4னா 45 டிகிரி. காஸ் 45 டிகிரி மதிப்பு 1/√2 மைனஸ் ஐ அப்படியே வந்துடும். சைன் பை பை 45 டிகிரி, சைன் 45 டிகிரி மதிப்பு 1/√2. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த 1/2 உள்ளே பெருக்கணும். 1 பெருனா 1, 2 √2 பெருனா 2 √2 மைனஸ் ஐ அப்படியே வந்துடும். என்ன செய்கிறோம்? 1 பெருனா 1, 2 √2 பெருனா 2 √2. இப்போ பாருங்கள் பகுதியில் எப்பயுமே இந்த ரூட் 2 விகிதமுறா எண் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செஞ்சிடலாம் பாருங்கள்? 1/√2 ஒரு ரூட் 2 கொண்டு பெருக்கி வகுக்க போகிறோம். சரியா? அதே மாதிரி ஐ இன்ட்டு 1/√2 இருக்குது. பகுதியில் இந்த ஸ்கொயர் ரூட் வரக்கூடாது. அப்போ என்ன செஞ்சிடலாம்? ஒரு ரூட் 2 கொண்டு பெருக்கி ஒரு ரூட் 2 கொண்டு வகுத்துடலாம். இப்போ பாருங்கள் பெருங்க, 1/√2 பெருக்கினா ரூட் 2 பை இந்த ரூட் 2, இந்த ரூட் 2 பெருனா 2, 2 பெருனா 4. இந்த இடத்த கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ரூட் 2 பெருனா 2, 2 பெருனா 4. அதே மாதிரி தான் பாருங்கள் மைனஸ் ஐ 1/√2 பெருக்கிட்டா ரூட் 2 பை √2 பெருனா 2, 2 2 4. இதுதான் நமக்கு தேவையான செவ்வக வடிவம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.